ஏன் நற்செய்தி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதிலே கடந்த ரெண்டு நாட்களாக நாம் பார்த்தோம். இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்த நாம் இயேசுவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் அறியாத மக்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதனால யாரோ ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றில்லை, நான் முதலாவது ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கேட்கிற நபர் கூட ரெண்டாவது தான், நான் தான் முதல்ல ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இதை தெரிந்தால் நம்மால் சும்மா இருக்கவே முடியாது. சரி, விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாதுங்க. விரும்பினா செய்யலாம், விரும்பாட்டா விட்டலாம் அப்படி இல்லை. செய்யலை அப்படின்னா ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குரிய தண்டனைகளை அறிந்தோம். ஆகவே செய்ய வேண்டும் என்று நேற்று வரை நாம் கற்றிருந்தோம். இன்றைக்கு நான் கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த உலகத்தில் விசேஷமாய் இதற்கென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை படைத்த காலத்திலிருந்து உங்களை யோசித்து பாருங்கள். ஒரு நோக்கத்தோடு உங்களை படைத்தார், ஒரு நோக்கத்தோடு உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆதியாகமத்தில் மனுஷனை சிருஷ்டித்த வரலாறை பாருங்கள். தேவன் சும்மா படைக்கவில்லை, டைம் பாசிங் படைக்கலை. அவர் தன்னை புகழ்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று துதியை கேட்பதற்காக அவர் படைக்கவில்லை. மனிதனையும் தன்னை தமது சாயல்களை படைத்து ஒரு வேலை கொடுத்து தான் படைத்தார். ஸோ அவருடைய தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை பண்படுத்தும் வேலையை கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். அது நாம் செய்கிற சரீரப்பிரகாரமான வேலை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சுவிசேஷ வேலையும் ஊழியமும் வேலை என்று வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாம் செய்யும்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசேஷத்தை பாருங்கள். நீங்கள் விசேஷமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. 1 பேதுரு 2:8-9 பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஆசாரியர்கள், சுவிசேஷத்தை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம், ஆசாரியர். நான்லாம் விசுவாசிங்க, நான்லாம் ஊழியக்காரன் இல்லைங்க, எனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்கன்னு சொல்லக்கூடாது. நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. நாம் அதுக்குன்னே தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா 3:14-15 உங்களை சபைக்கு கொண்டு வந்ததே அவர் தான். நீங்கள் இப்போ இருக்கிற சபைக்கு அதுக்கு தான் கொண்டு வந்தார். எதற்கு? சுவிசேஷ ஊழியத்தை கற்றுக்கொள்ள. எபேசியர் 4:12 வாசித்து பார்த்தீங்கன்னா சபையை ஏன் ஏற்படுத்தினா? சுவிசேஷ வேலையை செய்வதற்காக, அந்த சுவிசேஷ வேலையை கற்றுக் கொடுப்பதற்காக. பக்தி விருத்தி அடைச்சது தான் 5 விதமான ஊழியர்கள். எல்லா நோக்கத்தோடு உங்களை முன் தீர்மானித்தது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக கண்டுபிடித்தது, உருவாக்கினது, தாயின் கற்பத்திலே வேறு பிரித்தது. எந்த இடத்துல பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 17 வாசிக்கிறது போல 21 நாம் எங்கே வாழணும்ன்றது கூட அவர் குறித்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பெரிய திட்டத்தோடு உங்களை படைத்த ஆண்டவர் அவருக்காக நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் வெறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து காணிக்க கொடுத்துட்டு போகிறதுக்கு உங்களை படைச்சாருன்னு நினச்சிக்கணும். எவ்வளோ வேதனை பாருங்கள். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசேஷமானவர்கள், இதற்கென்று படைக்கப்பட்டவர்கள், இதற்கென்று உருவாக்கப்பட்டவர்கள். இதற்கென்று ஆண்டவர் உங்களை ஒரு ஊரில் வைத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார். இதற்கென்றே நீங்கள் இந்த சபையில் இருக்கிறீர்கள். இந்த உணர்வோடு செய்ய ஆரம்பிங்கள். ஏன் என்ற கேள்வி இல்லாமல் செயல்படுங்கள்.